ஆளுறக்கத்தில் ஆன்மீகவாதி என்றொருவன் இல்லவே இல்லை. திருப்பியும் படிக்கிறேன் தலைப்பை. ஆளுறக்கத்தில் ஆன்மீகவாதி என்றொருவன் இல்லவே இல்லை. இதுதான் இருக்கு சொல்லுங்க. எப்ப வந்து ஆளுறக்கத்துல நாம எங்க போறோன்றத விசாரிக்காம விட்டோமோ அப்ப ஆன்மீகமே இல்லை. ஏன்னா ஆன்மீகம்ன்றது வந்து ஆன்மா, ஆன்மாவை பற்றிய ஒரு விஞ்ஞானம். அது வந்து ஆளுறக்கத்துல தனி மனிதனாகவும் அவனுடைய உணர்ச்சிகளாகவும் அவன் பிறந்தவனாகவும் அவன் மூலமாக இந்த பிரபஞ்சமாக மாறாததாகவும் இருக்கின்ற ஒரு முழுமை பொருள். அது இப்போ இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை விட்டு விலகி வர்றது பேரு நம்மளுடைய விழிப்பு நிலை. இன்னொரு இடத்துல கனவா விரியுது, இதெல்லாமே பொய் நிலைகள், இதற்கு இருப்பே இல்லை. அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வருதுங்க வருதுங்கன்னு நீங்க கேட்பீங்க. எங்கேருந்து வருதுங்க? இப்ப வந்து விழிப்பு நிலையே நீங்க வந்து உண்மை இல்லை. ஒவ்வொரு மேலும் அது இறங்கி இருக்கிறது. எங்கேருந்தோ வானத்திலிருந்து இறங்கி இருக்க மாதிரி சொல்றீங்க. அப்படின்னா வானம்னு கூட தனியா இல்லை. ஏன்னா ஆன்ம பொருளே இப்ப வந்து மூடப்பட்டு இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால மறைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எதுவாக நம்ம இப்ப இருக்கோம் பாத்தீங்களா, அதுவே அதை மறைக்கும். இதுவாவோ நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க இந்த கேள்வியா இருக்கீங்க, நான் இப்ப இந்த பதிலா இருக்கேன் இல்ல, அப்பவே மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் வந்து தெளிஞ்சிருக்கேன் இதுல. இதுல பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து தெளிஞ்சிருக்கேன். நான் எப்படி தெளிஞ்சிருக்கேன்? நான் ஒட்டு மொத்தமா இந்த நிலையை பூரா விசாரிச்சு பார்த்துட்டேன். பார்த்தா என் உடம்புக்குள்ள வந்து எந்த ஒரு எண்ணத்துக்கும் உடம்புல இல்லை. எந்த எண்ணமும் உடம்புல இல்லை, எண்ணுபவனும் உடம்புல இல்லை, உடம்புக்குள்ள நானுன்னு ஒரு ஆள் இல்லை. எந்த உணர்ச்சிகளும் வந்து உடம்பு வழியா வருதே தவிர உடம்புல இருந்து உற்பத்தி ஆகல. உடம்புக்கு இன்னும் கேட்டா சுய அறிவே இல்லை. என்னோட உடம்புன்னு சொல்லிட்டு நானுன்னு சொல்ற அந்த உணர்ச்சிக்கு இந்த உடம்பு தான் அந்த நானுன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் இந்த உடம்புக்கு உணர்ச்சி தனியா உணர்ச்சி கிடையாது. உடம்புக்கு அடிபட்ட உணர்ச்சி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா உடம்பு உணர்ச்சின்றது வேற. ஆனா ஒட்டு மொத்தமா இந்த உடம்பையும் உபயோகிச்சு எப்படி உபயோகிக்குதுன்னா எண்ணங்களாக உபயோகிக்குது. நீங்க ஒவ்வொரு செகண்டும் வந்து எண்ணம் இல்லாமல் இருக்கீங்களா சொல்லுங்க. அதை தவிர நீங்க யாரு? உங்க கை காலா? உங்க முகபாவங்களா? உங்களுடைய இந்த இந்த ஆணா இருந்தா அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தா, தேசத்தலைவர், கட்சி தலைவர், அரசியல்வாதி, இல்லாட்டி அரசாங்க அதிகாரி, இல்லாட்டி விஞ்ஞானி, என்னவோ ஆம்பளை பொம்பளைன்னு எல்லா கேரக்டர்ஸையும் போட்டுங்க. அதெல்லாம் எங்க இருக்கு? ஆக்சுவலா உணர்ச்சி மயமா புத்தியில இல்ல இருக்கு. இந்த புத்தியே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல இல்ல. இதுல வேற ஆன்மீகம் வேற பண்றோம் இல்ல. இங்க விழிப்பு நிலையில எழுந்தவர் தான் கட்டின வேஷத்துக்கு தானே ஆன்மீகம் சொல்றாரு, தான் கட்டின வேஷத்துக்கு தானே அப்பான்னு சொல்றாரு, தான் கட்டின வேஷத்துக்கு தானே விஞ்ஞானின்னு சொல்றாரு. இந்த ஆன்மீகவாதி கூட வந்து எப்படி உண்மையா இருக்க முடியும்? அவருடைய நினைப்புகளை வச்சுக்கு தானே அவர் வந்து தன் ஆன்மீகவாதின்னு தன்னை அந்த நினைப்பு கூட்டத்தோட சேர்த்து வச்சிருக்காரு. அதுல கூட தரம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காருல்ல. எந்த அளவுக்கு ஆன்மீகம், எந்த மதத்து ஆன்மீகம், எந்த சமூகத்து ஆன்மீகம் அப்படின்னு என்னென்னவோ அளவுகள்லாம் வேற இருக்கு. இப்படிலாம் அளவுகளெல்லாம் கடந்து இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா, இந்த ஆன்மீகமும் உண்மையா இருந்தா, இந்த ஆன்மீகவாதியும் உண்மையா இருந்தா, இவர் பிறந்தவரா கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்துல எங்க போறாரு? ஆன்மீகம் இப்படியா இருக்க முடியும்? உண்மையான நிலை அதுவா இல்ல இருக்க முடியும்? அதுக்கு ஏதாவது குணம் கூறி இருக்குங்களா? நீங்க ஏதான மதத்தை சார்ந்தவரா? நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக சடங்குகளை செய்பவர் ஆழ்ந்த உறக்கத்துல? இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மாதிரி கடவுள் சித்தாந்தத்தையே மறுத்து இறைவனே இல்லப்பா, இங்க ஆண்டவனே கிடையாதுப்பா, கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நாத்திகம் தான் பேசுறவரா? எல்லாத்தையும் உயிரையே உயிராக தோன்ற போகின்ற அந்த புத்தியையும் மனத்தையும் கடந்து ஒரு நிலை வந்து என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு?
வெறும் உணர்வு மயமா இருக்கு. அந்த உணர்வுக்கு வடிவம் இருக்கா? ஆன்மீகவாதி தூங்கிக்கிட்டு இருக்காருங்க, அவர் பக்கத்திலேயே அவருடைய நண்பர், ஆனாலும் ரெண்டு பேரும் நண்பர்கள், சின்ன வயசுல இருந்து ஒன்னா வந்திருக்காங்க. அவர் பயங்கரமான நாத்திகவாதி, ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆழ்ந்து உறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் இவர் நாத்திகவாதியா, நாத்திகவாதி நாத்திகவாதம் புரிகின்ற அந்த உடல் வந்து இறந்தவர் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது, ஆன்மீகவாதம் புரிகின்ற இந்த உடலும் இறந்தவர் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது. அந்த தூக்கம் வந்து ஒரே ஒரு தன்மையா தானே இருக்கு. அதனுடைய தத்துவம் என்ன? அதனுடைய தத்துவம் இந்த புத்தியையும் கடந்து இருக்கு. இவங்க புத்தியில தான் இவர் நாத்திகம் பேசுறாரு. புத்தியில வந்து வலுத்து சொல்றார், கடவுள் இல்லை அப்படின்றார். எழுந்தவருக்கு தான் சொல்றார். தூங்கும் போது அவர் யாரு? ஆள் உறக்கம். ஆன்மீகவாதி, ஐயோ கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, விழிப்பு நிலையில பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய ஆன்மீகவாதி என்ற அடையாளம், இவரு தான் நாத்திகவாதி என்ற அடையாளம். ரெண்டு பேருமே தூக்கத்துல, ரெண்டு தூக்கம் கூட கிடையாது, ரெண்டு உடம்பு கூட தூங்கல, ரெண்டுன்ற நம்பர் கூட கிடையாது. இதைதான் இந்துன்னே சொல்றாங்க. இந்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்பர் ஒன்னு, ஒருமைத்தன்மையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அதுக்குள்ள கிடக்கு. ஏழு சமுத்திரமும் கனெக்டடா இருக்குங்க. அதுக்குள்ள ஆயிரம் நதிகள், ஆயிரம் ஆயிரம் நதிகள், மழை, மழை நீர், நதி நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், சாக்கடை நீர், எல்லா நீரும் வந்து இதுல சங்கமிக்குதுங்க. சமுத்திரம் ஒண்ணுதாங்க. அது போல வந்து ஒரே நம்பர், ஒரே நம்பர் தான், ஒரே ஒருமையாக ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். அதே மாதிரி கற்பூரம் மாதிரி எரிஞ்சு கிடக்கும். தனித்துவங்களே கிடையாது. ஆன்மீகவாதியும் கிடையாது, நாத்திகவாதியும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி கிடக்கும். அப்புறம் பௌர்ணமி அமாவாசை போல அப்படியே முழுசா வந்து பௌர்ணமி மாதிரி, அமாவாசையில இல்லாத முழுசா சந்திரனே காணும், நிலாவே காணும். அது வந்து இங்க வந்து முழுசா பௌர்ணமியில பெரிய நிலாதான் இங்க இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமுமே வந்து அளவிடக்கூடிய மதிப்பீடுகள் போல விழிப்பு நிலை பூரா விழிச்சுக்கும் போது இந்த ஆழ் உறக்கம் இல்லாமையே போயிடுது. அது ஒரு நிலையாக இல்லாமையே போயிடுது. இப்படியாக இருக்கும் இந்த தன்மைகள் அறவே அற்று ஆழ் உறக்கம் எப்படி இருக்கு? ஆழ் உறக்கம் வந்து ஆன்மீகவாதியும் கிடையாது, நாத்திகவாதியும் கிடையாது, ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு சத்தியம், ஒரே ஒரு நிலை, அவ்வளவே. அதனால வந்து ஆன்மீகம்னு கூட பிரிஞ்சு நிக்காத சாதகத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகம்னு கூட பிரிஞ்சு நிக்காதீங்க. சாதகம் பண்ணும்போது என்ன சாதகம்? ஒண்ணுமே கிடையாது. தியானம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்துக்களுக்குன்னு தனியா அது மதம் கூட கிடையாது. அதனால தைரியமா எல்லாரும் பண்ணலாம். எல்லாத்தையும் கடந்தது மனிதனே என்னன்னு பார்க்க போறோம். என்னன்னு பார்க்க போறோம்? மனிதன் எங்க உற்பத்தி ஆறான்? புத்தியில உணர்ச்சியா உற்பத்தி ஆக போறான், எண்ணமா மாற போறான். அந்த இடத்துல காத்தால எழுந்த உடனே தலையை முத்தனை சாய்க்காம சும்மா உட்காருங்க. அனைத்து ஆன்மீக ரகசியத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 10 to 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் கூட பண்ணலாம். அரை மணி நேரம் அவங்க காத்தால அரை மணி நேரம் எழுந்த உடனே உட்காந்து பண்ணணும். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் உட்காந்து பண்ணணும். 14 மேல இருக்கிறவங்கலாம் ஒரு மணி நேரம் காத்தால, நைட்டு ஒரு மணி நேரம். இதை பண்ணிட்டு விட்டீங்கன்னால 4-5 பெரிய வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம் தெரியும்? எவனுமே இல்லடாங்க அப்படின்றது உள்ள ஈஸியா தெரிஞ்சிடும். அப்படியே எவனும் இல்லாதப்போ நீங்க எந்த ரோலை பண்ணாலும் அந்த ரோல் வந்து நன்றாக மிளிரும். இவ்வளவுதான் இதனுடைய விஞ்ஞானம். இது வந்து கடவுள் விஞ்ஞானம். உள் கடக்கிறோம், கடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையாக சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்ற ஒரு வீடியோ இருக்கு, அதை கனெக்டடா இருக்கு, அதை பாருங்க. ஸோ ஆன்மீகவாதியும் இல்லை, நாத்திகவாதியும் இல்லை, எவனுமே இல்லை, நானே இல்லை எங்க ஆள் உறக்கத்துல. அதுதான் உண்மையான சொரூபம், பொருள், உள்கடந்த கடவுள், இறைவன் அப்படின்னுலாம் கொடுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க, இல்லையா நீங்க நாத்திகவாதின்னு சொல்லிங்கன்னா அதை கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் அனுபவிக்கலாம். ஏன்னா அதுதான் நீங்க, உங்களுடைய உண்மையான சொரூபம் வந்து அவ்வளவே. இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அடுத்ததுல பார்ப்போம்.